அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மார்பிள் கேக் எப்படி வீட்டில் எளிமையாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த மார்பிள் கேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை தேவைப்படாது, மைதாவும் தேவைப்படாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை நம்ம சேனலுக்கு சொல்லுங்கங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு மொதல் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நார்மலாக உப்புமா கெடுப்போல் அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். இப்போ 1.5 கப் ரவை சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்சியில் திரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோலப்படி இருக்கும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் திரித்து எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா 1 கப் அளவு, 1.5 கப் ரவை சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனியும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நெய், நான் உருக்கின நெய் எடுக்கிறேங்க. பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். நெய் உருக்கின நெய் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் தயிர், 1/2 கப் நெய், தயிர், பால் மூணுமே 1/2 கப் எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்தா தான் உங்களுக்கு இது சாஃப்டாக கிடைக்கும். தயிர் பார்த்தீங்கன்னா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1/2 கப் அளவு நெய் சொல்லியிருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. நெய் சுடணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு, இதில் 1/2 கப் பாலையும் சேர்த்துக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்தால் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஊற்றி வச்சுருங்க, அரை மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அரை மணி நேரம் ஊறட்டும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல, ரவை நல்லா ஊறுனா தான் கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதனால் அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு டின் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க. நான் நெய் தடவியிருக்கேன். அது மாதிரி மாவு தூவி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு கேக் ஸ்டாண்டு போட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதை 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இல்லாட்டி ஒரு குட்டி பாத்திரத்தை கூட போட்டுக்கலாம், ஃப்ளாட்டான பாத்திரமாக போட்டுக்கோங்க. பட் டைரெக்டாக வச்சிடாதீங்க, கேக் கருகிரும். இப்போ நம்மளோட கேக்குக்கு நல்லா ஊறிடுச்சு ரவை. இதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஸ்பூன்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண தான் போகிறோம், அதனால பீட்டரோ பிளெண்டரோ தேவை கிடையாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது, அதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் டின்ல எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஊற்றிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மேங்கோ கேக்கில் சொல்லியிருப்போம், நிறைய கேக்கில் சொல்லியிருப்பேன் நான். நம்ம பேக்கிங் பவுடர் இதெல்லாம் கலந்துட்டு சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படின்னா உங்கள் கேக் வந்து மேலே நல்லா உடஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற மாவில் நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே சம அளவு பிரித்து எடுத்துக்கோங்க. நார்மலான ஒயிட் பேட்டர் வெண்டிலேசன் சேர்த்தது ஒரு கிண்ணம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்தது ஒரு கிண்ணம். ரெண்டையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டின்ல எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் குழம்பு கரண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கரண்டினாலும் ரெண்டுக்கும் தனித்தனியாக போட்டுக்கோங்க, சம அளவில் கரண்டியும் போட்டுக்கோங்க. மொதல் ஒயிட் ஊற்றுங்க, அப்புறம் சாக்லேட் ஊற்றுங்க, அப்புறம் திருப்பி ஒயிட் ஊற்றுங்க. அந்த மாதிரியே பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி அளவு இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அது மேலேயே சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி சாக்லேட்டையும் நீங்கள் ஊற்றிடுங்க.
பாருங்கள் இந்த மாதிரியே ஊற்றுங்க. அதுவாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு நேரத்தில் ஒரு வேளை அந்த சைடு மட்டும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இந்த பக்கம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதை லைட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் எனக்கு ஒரு பக்கம் நல்லா கடைசி வரைக்கும் ரீச் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் ரீச் ஆகலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக இந்த பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக, மித்தபடி ரொம்ப தேவைப்படாதுங்க. அதுவாக செட் ஆகிக்கும், நீங்கள் ஊற்ற மட்டும் செய்யுங்க. இப்போ லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கரண்டியில் எடுத்து ஊற்றுறீங்கள, அப்போ கரண்டியை வலிச்சுட்டு ஊற்றுங்க. நான் வலிச்சுட்டு ஊற்றாதனால பாருங்கள் அங்கங்கே லைட்டாக தெரியுது, அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வலிச்சுட்டே ஊற்றுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. கரண்டியை தனித்தனியாக போட்டுக்கோங்க, இதுக்கு ஒரு கரண்டி அதுக்கு ஒரு கரண்டின்னு போட்டுக்கோங்க. மாவு ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு கரெக்டாக காலியாகிருக்கோங்க, ரெண்டுமே கரெக்டாக காலியாயிரும். இது முடிகிறப்ப அடுத்த பேட்சில் நெக்ஸ்ட்டும் முடிஞ்சிடும். இது நார்மலாக பர்த்டே கேக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணாமே ஒரு டிசைன் கேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே பட்சத்தில் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குறப்ப அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட டிசைனும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் 5th எய்த்து படிக்கிற குழந்தைங்க, 10th குழந்தைங்க இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை செய்ய சொன்னிங்கன்னா உங்கள் ரொம்ப லைக் பண்ணி செய்வாங்க. இப்போ இதில் நான் டூத்பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். நீங்கள் இதை ஒவ்வொரு தடவை தொடக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஒட்டின பட்சத்தில் நீங்கள் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், அதுக்குள்ளே பார்த்து கையில் படாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. 40 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் கழித்து உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். நைஃப்பில் குத்தி பார்த்துக்கோங்க. நைஃப்பில் எண்ணெய் தடவிட்டு குத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அதோட பீஸ் போட்டதும் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி கிடைக்காது. அது முட்டை இல்லாமல் எவ்வளோ சாஃப்டான கேக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.